அப்போ அமீர் அண்ணன் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு போச்சு. அந்த நேரத்தில் வேலை எனக்கு வந்துடுச்சு. வந்தவுடனே திருப்பி எனக்கு ஒரு ட்ரைனிங் போயிட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ் வேலை 10 வருஷம். 10 வருஷமே வந்து எங்கே இருந்தாலும் சரி சென்னையை மையப்படுத்தி நான் இருப்பேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு வெற்றி சார் ஆஃபீஸில் 4 வருஷம் 5 வருஷம் அசன்டேட் வாய்ப்பு கட்டி நிற்கிற பசங்க இன்றைக்கி இருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு வெற்றி சார் உங்களை கூப்பிட்டு இந்த கேரக்டர் நீ தான் பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் உங்களுக்கு அது எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு? நம்ம எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு என்னென்னா அதுக்கு முன்னாலே என்னை வடசென்னிலே கமிட் பண்ணிட்டார் சார். ஓ சூப்பர். வடசென்னையில் குணான்னு ஒரு பெரிய கேட்டு கனி என்ன பண்ணியிருந்தார்ல, அந்த கேட்டு நான் தான் கமிட் ஆயிருந்தேன். சூப்பர் சூப்பர். 4 நாள் ஷூட்டிங் எடுத்தார் நினைச்சு. வெற்றி சார் எப்போதும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு கதை சொல்ல மாட்டார். அதை சொல்ல மாட்டார், கதை எப்போதும் சொல்ல மாட்டார். அது எங்களுக்கு முன்னால் அன்னைக்கு வந்து ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லுவார். ஈவன் ஃபைட் பண்ணணும் வெற்றி, அதில் தான் இவன் தனுஷ் சார் அடிக்கணும், அதில் தான் அந்த சார் இந்த ஃபைட்டோட சக்ஸஸ் இருக்குது. ஆனால் பி ட்ரெயின் மாஸ்டர் என்னென்னா சின்ன தப்பு பண்ணாலும் இம்மிடியேட் ஒன்று ஃபைனலாக வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம குரு வெற்றிமாறன் சார். அவரை பற்றி தெரிஞ்சு வெற்றி சார் சினிமாவை தவிர வேறு எந்த விஷயத்தையும் யோசித்து நான் பார்த்ததே இல்லை. ஓகே. ஆமாம். ஒன்று சினிமா, இன்னொன்று சாருக்கு ரொம்ப பிடிச்ச புறா. அந்த நாள் எல்லாமே வேட்டை. ஓகே ஓகே. அவங்க ஒரு சவுண்டு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சவுண்டுக்கு எங்கே இருந்தாலும் பறந்து அந்த நாய் அங்கே போய்டும். தனுஷாரோட நான் ஆக்டிங்கை வந்து பக்கத்தில் நின்று பல நாட்கள் பார்த்துருக்கேன். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பையன் இறந்தவொன்னே ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அதில் அவங்களும் மஞ்சு வாரியரும் ஒரு இது பண்ணாங்க. டோட்டல் டீமே நிசப்தம் ஆச்சு. அந்த லைட் மேன்லாம் அழுதுட்டார் ஒரு மாதிரி. அடுத்து கின் கருணா சார் அவன் என்ன சொன்னான், அண்ணன் என்ன ஒரே அடி சீனை முடிச்சிருங்கண்ணா, நீ எப்படி ஃபாஸ்ட்டாக அடித்தா ஒரே அடின்னு முடிச்சிருங்கண்ணே சீனை அப்படின்ட்டான். ஆதாம் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். எஸ், இந்த இன்டர்வியூவில் நான் வந்து யாரை வந்து இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தமிழ் சினிமாவுக்கு வரவங்க எல்லாருமே நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ வந்திருக்கிற கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னு வைங்களேன், இவர் வந்து அவரோட போலீஸ் வேலையை விட்டுட்டு ராமேஸ்வரத்துலேருந்து சினிமாவுக்கு நான் வந்து ஒரு நடிகனா இல்லை ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயரோட வந்திருக்காரு. எஸ், இப்போ ரீசெண்டாக வந்து அசுரன் படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம். நம்ம இன்டர்வல் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டர்வல் பிளாக்ல ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், நம்ம தனுஷியே வந்து வெறித்தனமாக வந்து ஃபைட் பண்ணுவார் கூட சொல்லலாம். அந்த ஃபைட் சீனை பார்த்துட்டு எங்களுக்கே வந்து ஒரு ஃபயர் வந்துருச்சு. படம் நம்ம பார்க்குறோம், இது பண்ணுற எல்லாத்துக்குள்ள இருக்கும். எனக்கு என்ன ஆரம்பத்தில் நான் சின்ன சின்னதாக எழுதியிருக்கேன் நிறைய புத்தகங்கள் அப்படி இப்படி எழுதியிருந்தப்ப, அங்கே எனக்கு எழுதுறதுக்கு ஒரு முருகதாசன் ஒரு அண்ணன் இருந்தார். ராமேஸ்வரத்தில் எனக்கு வாழ்க்கையில் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்னு அவர் தான் நான் சொல்லுவேன். அவர் நான் எழுதி என்ன கொடுத்தாலும் அவர் என்ன சொல்லுவார்னா, நீ என்ன எழுதினாலும் அது சினிமா தாக்கமாகவே இருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தையை. அவர் சொன்னது ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப, எனக்கு என்ன பண்ணுனே தெரியல, படித்து முடிச்சிட்டோம் அது போன்ற வேலை அதுன்னு சொல்லணும். அவர் அந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்கிறப்ப எனக்கு எதோ தோணுச்சு, நம்ம தேடிடலாமா சினிமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய முயற்சி எடுத்து சென்னை பக்கம் வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் அது இதுன்னு இன்றைக்கி இந்த இடத்துல வந்து. ஸோ ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்து இறங்கின உடனே எப்படி இருந்தது, அந்த இந்த அட்மாஸ்ஃபியர் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது சொன்னால் ரொம்ப பழசாக இருக்கும், எல்லா சினிமாக்கு அந்த மாதிரி தான். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ இப்போ நான் கடைசியாக வரும்போது கூட போலீஸ் வேலையை விட்டு தான் வந்தேன். அப்போ நான் வரும்போது போலீஸ் வேலை கிடையாது எனக்கு. நான் அப்போ செலெக்ஷன் அட்டன் பண்ணி தான் வச்சுருந்தேன். இங்கே வந்து நிறைய கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி சின்ன சின்னதாக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அமீர் அண்ணன் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு போச்சு. அந்த நேரத்தில் வேலை எனக்கு வந்துடுச்சு. வந்தவுடனே திருப்பி எனக்கு ஒரு ட்ரைனிங் போயிட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ் வேலை 10 வருஷம். 10 வருஷமே வந்து எங்கே இருந்தாலும் சரி சென்னையை மையப்படுத்தியே நான் இருப்பேன். லீவுக்கு வந்து சென்னையில வருவேன், சென்னை சினிமா நண்பர்களை சந்திப்பேன். அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு சென்னை மேல முன்னாடியே அந்த தொடர்பு எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அதனால திருப்பி நான் சென்னை வந்தேன். சென்னையில இருக்கிறத சொல்ல எந்த லீவுனாலும் எதுனாலும் சென்னையில். அதுக்கப்புறம் சென்னையே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துட்டேன். தொடர் முயற்சி ஒரு காலத்தில் ஒரு டைம் உங்களை அழுத்துருச்சு, வேலை வேணாம் ரிசைன் பண்ணிட்டு ஒரே நாள் தான் வச்சேன். அப்படி ஒரு என்ன அட்ராக்ஷன் சினிமா மேலே, நம்ம வந்து இதுதான் நம்மளோட ரூட்டு, இதுதான் நம்ம ட்ராக்கு, நம்ம இது நான் போலீஸ் நான் போலீஸ் ஆகிறதுக்கு நான் வரல, நம்மளோட ட்ராக் சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாயிண்ட் ஆஃப் டைமுக்குல உங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு? என்ன சொல்கிறதுன்னா, ஒரு என்ன யோசிக்கிறோமோ நமக்கு என்ன பொழுதுபோக்கோ அதுவே வேலையாக இருக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல. ஆ சூப்பர். நமக்கு பொழுதுபோக்குன்னு படம் பார்க்குறது,
புத்தகம் படிக்கிறது, எழுதுறது, பேசுறது, படிக்கிறது, இது சின்ன வயசுலேருந்து என்னோடய பொழுதுபோக்கு. இதுவே ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போயும் அதை வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். படம் பார்க்குறது, படிக்கிறது, எழுதுறது, நண்பர்களோட பேசுறது, இதுதான் இப்போயும் அதை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு அந்த தாக்கம் பெருசாக இருந்துச்சு, எனக்கு இப்படியாவது சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அப்படியே சினிமா. ஸோ ஒரு நியூ கம்மராக வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். சினிமாவுக்கு வந்தால் ஃபினான்ஷியலாகவும் சரி, நம்ம வந்து ஒரு ஒரு வேலையை சாப்பாடுறதுக்கு கூட கஷ்டப்படுறது நிறைய பேர் இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்படி வந்த உடனே என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தாங்க இருந்துச்சு? ப்ளஸ் சுற்றி யார் யார் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க லைஃப்பில்? எனக்கு அது மாதிரி எல்லாரு மாதிரியும் அது சொன்னால் ரொம்ப பழசாக இருக்குது. சினிமாவில் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வராங்க. அது கொஞ்சம் நஞ்ச ஸ்ட்ரகிள் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹோட்டல் வேலை செஞ்சுருக்கேன், அப்புறம் வந்து அந்த கொரியர் அதில் வேலை பார்த்துருக்கேன். குறிப்பாக இப்போ இங்கே பாலான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் எனக்கு சென்னையில், அவன் எனக்கு எங்கே சப்போர்ட்டாக இருந்தான் அந்த நேரத்தில். எனக்கு வந்து வீட்டு தங்க இடம் கொடுத்தான், அது பண்ணான். அது மாதிரி நிறைய இருக்குது சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ டைரக்ஷன்னா எப்படி சார்? நீங்கள் எடுத்தோடனே நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோட தான் சினிமாக்குள்ளே வந்தீங்க. ஸோ அது எப்படி டக்குன்னு ஒரு ஆக்டர் ட்ரான்ஸ்லேஷன்? ஐயோ, அதுக்கு முழுக்கான வெற்றி சார் தான். ஓகே. எனக்கு எப்போதும் நடிக்கணுங்கிற ஆர்வம் எப்போதும் கிடையவே கிடையாது. நான் வந்து விசாரணையில சார் ஜாயின் பண்ணேன், ஜாயின் பண்ணி விசாரணை எனக்கு போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது அதுலேயே சார் என்ன ஒரு எஸ்ஐ நடிக்க சொன்னார். அப்பவே பண்ண சொன்னார், இல்லை சார் நான் நடிக்கல சார் அப்படி இப்படின்னு சொல்லி. என்னை விசாரணை ரொம்ப கடுமையான படமா இருந்துச்சு. அப்பதான் போலீஸ் எடுத்து நான் வெளியே வந்திருந்தேன். அந்த நேரத்துல அவ்வளவு பெரிய படத்துல போய் நம்ம கம்ப்ளீட் ஆக வேணான்னு சொல்லி நான் ரொம்ப தவிர்த்து. அந்த டைம்லயே நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணீங்க? ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் விசாரணை தான் சார், நான் விசாரணை ஜாயின் பண்றேன். அவரு இப்போ வந்து போலீஸ் யாராவது தெரிஞ்சவங்க கதை பேசுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தப்ப நான் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் என் ரூம்ல ஜானகிராம்னு என் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் வேல்ராஜ் சார் அசிஸ்டன்ட். அப்ப வேல்ராஜ் சார்ட்ட சொல்லணும், வேல்ராஜ் சார் வந்து வர சொல்லுங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னாப்ல. அப்போ எனக்கு தெரிஞ்சு வெற்றி சார் ஆஃபீஸில் 4 வருஷம் 5 வருஷம் அசிஸ்டன்ட் வாய்ப்பு கட்டி நிற்கிற பசங்க இன்றைக்கி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சார்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாலேருந்து இன்றைக்கும் சாரை ஃபாலோ பண்ணுற எத்தனை பேர் இருப்பாங்க, நான் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரதாக இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு, சார் உட்காந்துருந்தாரு. என்னை ஒரு அரை மணி நேரம் சார் இன்டர்வியூ மாதிரி பண்ணார். என்ன பண்ணீங்க போலீஸில்? ஹாஃப் அன் அவர் தான் பேசினாரு. வெளியே போய் வெள்ளராஜ் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டாரு. நான் வெளில வரேன், வெள்ளராஜ் சொன்னாரு, சார் சொல்கிறாரு நீ தம்பி நாலுலேருந்து சார் உடைய வர சொல்லிட்டாரு. ஓகே சார். என் லைஃப்பில் வெற்றி சாரை நான் சந்திக்கலைன்னா இந்த இடத்துல இப்போ நான் இல்லை. சூப்பர் சூப்பர். ரொம்ப அவ்வளோ முக்கியமான ஆள் என் லைஃப்பில் வெற்றி சார். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ கம்மிங் டு அசுரன், இதுதான் முக்கியமான ஒரு அசுரன். ஃபஸ்ட்டு வெற்றி சார் உங்களை கூப்பிட்டு இந்த கேரக்டர் நீ தான் பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் உங்களுக்கு அது எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு? நம்ம எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு என்னென்னா அதுக்கு முன்னாலே என்னை வடசென்லேயே கமிட் பண்ணிட்டார் சார். ஓ சூப்பர். வடசென்னையில் குணான்னு ஒரு பெரிய கேட்டு கனி என்ன பண்ணியிருந்தார்ல? ஆமாம், அந்த கேட்டு நான் தான் கமிட் ஆயிருந்தேன். சூப்பர் சூப்பர். 4 நாள் ஷூட்டிங் எடுத்தார் என்னை வச்சு. ஷூட்டிங் எடுத்து அது போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கும்போது நான் வந்து ரடனில் கமிட் ஆகிறேன். என்னோடய கதை செலக்ட் ஆகி நான் உள்ளே போய் கமிட் ஆகிறேன். ஓகே. கமிட் ஆன உடனே எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனு. அப்போ வந்து சார் வந்து விசாரணை படம் ஆஸ்கார் சம்மந்தமாக யூஸ்ஏ போயிருந்தார். அவர் ஒரு மாதம் கேப்பு போயிட்டுருக்கு. அந்த கேப்பில் நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், ஒரு கம்மில் படம் டைரக்ஷன் பண்ணுறது. ஓ, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சார் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. எனக்கு மண்டபில் டைரக்ஷன் தான் எப்போதுமே. வடசனையே சார் வந்து பண்ணுறானி நல்லாயிருக்கும் அப்படின்னு சார் சொன்னதுனால தான் நான் உள்ளே போய் பண்ணேன். நான் பண்ண எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்புறம் தொடர முடியாமல் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் நான் டைரக்ஷன் சார், எனக்கு மண்டபில் அதான் சார் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எதுவுமே பேசலை. சரிடா போடா இப்போ டைரக்ஷன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பர்மிஷன் கொடுத்தாரு. கொடுத்துட்டாரு. பின்னால் இருந்தவங்களாம் பயங்கரமாக பேசினாங்க. அதனால அவருக்கு என்ன நாளெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காரு, அது இழப்பு இருக்குல்ல. ஆமாம், அதை இல்லை. அவர் மற்றால என்ன சொன்னார்னா, அவன் டைரக்ஷன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி பேசுகிறான், நான் அவனை என்ன கம்பல் பண்ணுறது? ஸோ அவன் போட்டோம். இப்போது அந்த கேரக்டர் கனி என்ன பண்ண கேரக்டரை இப்போ நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது அது நம்ம பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோன்னு உங்களுக்கு அது ஏதாவது? ஐயோ, கனி என்ன அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு மிஸ் பண்ணிட்டேன். வடசன் நான் திருப்பி நான் போய் அஸ்டேட்டா ஒர்க் பண்றேன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்றேன். ஆந்திரியாவோட ஃபேர்னா எப்படி விட முடியாத? அதோட ரொம்ப கஷ்டப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. சார்ட்ட சொன்ன போய் திட்டினாரு, போடாடே அப்படின்னு சொல்லி. தேட்டர் பார்க்கும்போது அதனோட வெற்றி, அதனோட கொண்டாட்டம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ சார்ட்டை நான் வருத்தப்பட்டு சொன்னேன், சார் இன்னொரு வாய்ப்பு இருந்தால் எனக்கு தாங்க சார் அப்படின்னு சொல்லி.
பார்க்கலாம்டா அப்படின்ட்டு போயிட்டாரு. சூப்பர். அதனால தான் சார் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு அதை விட பயங்கரமான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு அசுரன்ஸ் படத்தில். ஸோ கமிங் டு தனுஷ் சார், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பெருசாக நடித்து உங்களுக்கு வந்து எந்த படத்துலையும் நீங்கள் நடிக்கல, டேரக்ஷனுக்காக தான் வந்திருக்கீங்க, அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறீங்க. இந்த கேரக்டர் உங்களுக்கு சொன்ன உடனே, அதுவும் தனுஷ் சார் அடிக்கிற மாதிரிலாம் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் அப்படி சொன்ன உடனே அது எப்படி இருந்தது? தனுஷ் சார் நான் அடிக்கணுமா, நான் ஃபைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும்ல, அது எப்படி இருந்தது? நான் இந்த கேரக்டரை பற்றி டிசைன் பண்ணும்போது வெற்றி சார் எப்போதும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு கதை சொல்லவே மாட்டார். அதை சொல்ல மாட்டார், கதை எப்போதும் சொல்ல மாட்டார். அது எங்களுக்கு முன்னால் அன்னைக்கு வந்து ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லுவார். எனக்கு தனுஷ் சார் வந்து சார்ட்ட ஸ்கிரிப்ட் பேப்பர் கேட்டலாம், நான் கண்ணால் பார்த்துருக்கேன். வெற்றி கொடுங்க, வெற்றி அப்படின்னா தரேங்க அப்படின்னு சொல்லாது தான், அப்படிலாம் வந்து கொடுக்க மாட்டார். அன்னைக்கு என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். டேய் வந்துங்கடா, எல்லாம் கிளம்பி வந்துங்கடா, திருச்செந்தூர் வந்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாம் திருச்செந்தூர் போயிட்டோம். திருச்செந்தூர் போயாச்சு, இறங்கியாச்சு. இறங்கினா இறங்கினோடனே எனக்கு தெரியும் ஃபைட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு என்ன எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாலே என் ஃபோட்டோவை வந்து பிட்டைன் மாஸ்டருக்கு அனுப்பி இவனுக்கு மாதிரி ஒரு டூப் வேணும், வேணுமா என்ன ஃபைட்டு வந்து ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஃபைட்டாக இருக்கணும், ஒரு டூப் வேணும், நீங்கள் டூப்பை கூட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே நான் போய் இறங்குறோம். இறங்கினோடனே ஃபைட்டர்ஸு, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போன ஃபைட்டர்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க, நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். பிட்டைன் மாஸ்டர் வந்து என்னை பார்க்குறாரு. பார்த்த உடனே வெற்றி சாரை கூப்பிட்டு சொன்னார், வெற்றி இவன் ஃபைட் பண்ணணும், ஏன்னா அந்த உடம்பு அந்த கைது கட்டு இவன் ஃபைட் பண்ணணும் வெற்றி, அதில் தான் இவன் தனுஷ் சார் அடிக்கணும், அதில் தான் இந்த ஃபைட்டோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ இவனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இவனுக்கு என்னால் டூப் போட முடியாது சாரி அப்படின்ட்டு. நான் அப்படியே வெற்றி சாரை பார்க்குறேன், வெற்றி சார் ஒன்றும் இல்லடா நாளை ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் பார்த்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் ஆரம்பிக்கிறேன். நாளை ஷார்ட் போகுது போகுது போகுது, வெற்றி சார் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு, இல்லைடா தயாராகிக்க நீ ஃபுல் ஃபைட் பண்ணிடு அதான் கேட்கலான்னு நினச்சவங்க கிட்ட. அந்த ஏன்னா தனுஷ் சார் வந்து 39 படம் ஒரு பண்ண ஹீரோ, அவர் 40th படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ கரெக்டாக. பட் அவர் கூட நம்ம நடிக்க போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க முக்கியமாக அப்படிங்கிறதா நான் கேட்கலாம். இல்லை தனுஷ் சாரோட நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டேன், வடசென்னைக்குள்ள சார் கூட இருந்தேன் ஒர்க் பண்ணேன், சாருக்கு எனக்கு நல்ல அறிமுகம் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படி இருக்கனால அப்படி ஒன்றும் எனக்கு அந்த பயம் இல்லை. ஆனால் அவரை ஹேண்டில் பண்ணும்போது ஒரு ஹீரோ, அவரை நம்பி தான் அந்த ஹோல் டீமே 29 பேர் நிற்கிறாங்க, அவரை டச் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம் எனக்கு எப்போது இருந்துச்சு. ஆனால் பி ட்ரெயின் மாஸ்டர் என்னன்னா, சின்ன தப்பு பண்ணாலும் இம்மிடியேட் 1 இம்மிடியட் ஒன்று யோசிக்கவே மாட்டார், யோசிக்கவே மாட்டார், டக்கு டக்கு டக்குன்னு போவார். அதனால ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபைட் தான், 8 பண்ணலாம் ஃபைட்டு, 8 அந்த இன்டர்வல் பிளாக் மட்டும், நீங்கள் பிளாக் மட்டும் 8 ஃபைட்டு. ஓப்பா சார், இப்போது அசுரன் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் பேஸ் பண்ண ஒரு கதை, நீங்கள் நாவல் படிச்சிருக்கீங்களா சார்? அந்த நாவல் நான் படிக்கும்போது எனக்கு, நான் 12 படிக்கும்போது நாவல் படித்தேன். வா, நீங்கள் 12th படிக்கும்போது நாவல் படித்தேன். சூப்பர் சார். இப்போ உங்களோட கேரக்டர் வந்து அந்த நாவலில் நீங்கள் அந்த கேரக்டர் அது எப்படி பட்டு எப்படி டிசைன் இருந்தது, அது அப்படியே படத்தில் கரெக்டாக இருந்ததா சார்? அந்த நாவலுக்கும் என் கேரக்டருக்கும் டிசைனும் சம்மந்தமே கிடையாது, சம்மந்தமே இல்லை. அந்த நாவலில் இருக்கிற சில கதாபாத்திரங்கள் மட்டும்தான் சார் எடுத்திருந்தார், ஓகே, மற்றபடி அந்த எந்த கதாபாத்திரமும் அந்த நாவலில் வரல. ஸோ சூப்பர் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? அசுரனில் ஃபர்ஸ்ட் ஷாட்டு எப்படி இருந்தது? இல்லை அதுக்கு முன்னால் நான் என்னன்னா, கடந்த 5 வெற்றி சார் உடனே இருக்கேன், 4 இருக்கேன், ஓகே ஓகே. அதனால சார் பற்றின ஃபியர் எனக்கு எப்போதுமே இல்லை. ஓகே, வெற்றி சார் என்ன கேட்பாரு, என்ன யோசிப்பார், என்ன வந்து எதிர்பார்ப்பாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அது ரொம்ப கிளியராக எங்களுக்கு தெரியும். இப்போ இதுதான் சார்ட்டை இப்படி பண்ணால் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நான் திட்டமிட்டே கரெக்டாக வச்சுருப்போம். அந்த வகையில் எனக்கு வந்து பெருசாக இது இன்னும் தோணலை, பயம் இருக்கும் வெற்றி சார் மேலே எப்போதும், ஆனால் அவர் ஈஸியாக எங்களை ஹேண்டில் பண்ணிடுவார். ஸோ நீங்கள் அவங்க அவர் கூட ட்ராவலாக இருக்கிறனால நான் கேட்குறேன், அவர்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது சார். அவர் வெற்றி சார், தனுஷ் சார் ப்ளஸ் டிவி பிரகாஷ் இவங்க 3 பேரும் சேர்ந்தாலே ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் ஆகிடுது. அது எப்படி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி நடக்குது அது எல்லாமே? அந்த மேஜிக் எப்போதுமே வெற்றி சாரோட தனுஷ் சார் சேரும்போது நடக்கும். இன்றைக்கி அது அந்த காம்போக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், அந்த ஓப்பனிங்கை நாங்கள் தேட்டரில் இந்த படம் நடிக்கும் போதே நான் நினச்சேன், இது செம ஓப்பனிங் இருக்கும், இந்த படத்தில் நாம் இருக்கோம் அப்படின்னு. அது எல்லாமே வெற்றி சாரோட உழைப்பு தான், எனக்கு தெரிஞ்சு வெற்றி சார் சினிமாவை தவிர வேற எந்த விஷயத்தையும் யோசிச்சு நான் பார்த்ததே இல்லை. ஒன்னு சினிமா, இன்னொன்னு சாருக்கு ரொம்ப பிடிச்சது புறா, ரெண்டை தாண்டி வேற எந்த விஷயத்திலயும் பிரிச்சு அவர் பார்க்கணும், நண்பர்களோட கூட இருக்க மாட்டார் அவர் அதிகமா. எனக்கு தெரிஞ்சு அசுரன் எல்லாம் அவர் 1000 பார்த்துப்பார் கண்டிப்பா, 1000 பார்த்துட்டே இருப்பாரு, பண்ணிட்டே இருப்பாரு, ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டது அந்த டெடிக்கேஷன் தான், பெரிய உழைப்பாளி, அதான் எனக்கு அவற்றை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். போதும், இந்த படத்தில் முக்கியமாக
பேசணும்னா நம்ம ஸ்டண்ட்டை பற்றி பேசியே ஆகணும். பீட்டரின் சார் அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்டண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த உங்ககிட்ட தனுஷ் சார் கிட்ட ஓகே, அவங்க முன்னாடியே படம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட மற்ற ஆர்டிஸ்ட் கூடலாம் வேலை வாங்கும்போது எப்படி சார் வேலை வாங்குவார்? யார் சொல்கிறீங்க? பீட்டரின் சார். அவர் கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்க மாட்டார், அடி பிரிச்சிருவார் போட்டு. அந்த படத்தில் என் லைஃப்பில் நான் ரொம்ப கஷ்டப்பட அந்த ஃபைட்டப் தான். என்னென்னா காலையில் 7 மணிக்கெலாம் அந்த மண்ணுக்குள்ளே இறங்கிடுவோம் நாங்கள். அந்த இதுக்குள்ளே இறங்கினா கரெக்டாக மதியானம் 1 மணி வரையும் அந்த ஃபைட்டை இங்கே போகும். எனக்கு இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நான் வந்து ஃபைட்டர்ஸோட குறைஞ்சது ஒரு 5-6 ரிஹர்சல் பார்க்கணும். ஏன்னா ஹீரோவோட பண்ண போகிறதுனால 5-6 ரிஹர்சல் பார்ப்பேன். முடிச்சோடனே ஹீரோ சார் வந்துடுவாரு, தனுஷ் சார் வந்துடுவார். தனுஷ் சாரோட 3 ரிஹர்சல் பார்ப்பேன். அதுக்கப்புறம் டேக், எவ்ரி ஷாட்டும் இப்படி தான். ஒரு டேக்குக்கு நான் குறைஞ்சது 11 ரிஹர்சல் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் முடிச்சப்போ தான் டேக் போவோம். டேக் போகும்போது தனுஷ் சார் அதில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் வரும், வந்தால் 1 மோர் அப்படின்ட்டு வர்றாரு. வெற்றி சாரோட ஓகே அப்படிங்கிற மனையில் தான் அவர் பிட்டின் வாசல் பயங்கர பர்ஃபெக்ஷன் இல்லை 1 மோர் போயிடலாம். அவர் தனுஷ் சார் வந்து ஈஸியாக அவங்களுக்கு இது பெரிய கலை, அவங்க தெரிஞ்சுக்கிட்டே வராங்க. அவர் வந்து பார்ப்பார், 10 நிமிஷம் அப்படியே ஃபைட்டை பார்ப்பார், கம்போசிங் பார்ப்பார், பார்த்துட்டு ஓகே தமிழ் வந்துடலாம் போலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்து டக்கு 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 முடிப்பார். ரெண்டு இது ஸ்லோவாக, ரெண்டு இது ஸ்லோவாக பண்ணுவார், மூணாவது ஃபாஸ்ட்டாக பண்ணி அதை முடிச்சுடுவார். ஸோ எங்களுக்கு அது புதுசுங்கிறனால திருப்பி திருப்பி நாங்கள் பண்ணுறோம். அசுரனை பற்றி பேசணுன்னாலே வந்து அந்த நாய், ராஜபாளையம் நாயை பற்றி நான் பேசணும். அந்த டாக் கூட எப்படி நீங்கள் எல்லாருமே மிங்கிள் ஆனீங்க சார்? அந்த ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி என்ன சொல்கிறது, ஏன்னா அது உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டே தான் வரோம் எல்லாத்துலேயும். அந்த அந்த இன்டர்வல் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நாய் முன்னாடி வரும், நீங்கள் பின்னாடி அந்த ஸ்லோ மோஷனில் நடந்து வருவீங்க அந்த அந்த ஷாட்டில். அது அது எப்படி இருந்தது சார் உங்களோட அந்த ட்ராவல்? அந்த இதில் வந்து எங்கள் டீம்லேயே அந்த நாய் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் இருப்பாப்புல. ஓ ஓகே. எல்லா இடத்துலையும் ஓகே. அந்த நாய் எல்லாமே வேட்டை நாய். ஓகே ஓகே. அவங்க ஒரு சவுண்டு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சவுண்டுக்கு எங்கே இருந்தாலும் பறந்து அந்த நாய் அங்கே போயிடும். எங்கே இருந்தாலும் சரி, அவங்க எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவங்க ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பாங்க, அவங்க வித்தியாசமான ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. அந்த சவுண்டுக்கு அதனால் எங்கே இருந்தாலும் பறந்து போவோம். இப்போ எங்கள் டீமில் வராங்கன்னா, எங்கள் டீமுக்கும் முன்னால் எனக்கு முன்னால் என் நாய் ஓடணும்னா அவர் முன்னால் போய் அந்த சவுண்டு கொடுப்பார். அவர் கூட ஓடிடணும்னா அவர் கூட ஓடிட்டு அந்த சவுண்டு கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கும்போது அந்த நாய் பறந்து வரும். அப்படி தான் அந்த நாய் இல்லை என்னன்னா, அந்த நாயே அந்த நேரத்தில் நிற்க முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க, குடி கொடுத்துட்டே இருக்கணும், தண்ணி மேலே தொளிச்சிட்டே இருக்கணும் அந்த நாய்க்கு. சிப்பி பாருன ஒரு நாய். ஆ சார் ஓகே சார். பட் இப்போ அடுத்தது உங்ககிட்ட நான் முக்கியமான க்வெஸ்சன் என்னென்னா, சினிமாக்குன்னு வந்தால் எல்லாருக்குமே பர்சனலாக வந்து அவங்கவுங்க ட்ராக் என்னன்னு தெரியும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆக்டராக வந்து மாறி இருக்கீங்க. ஸோ இப்போது அடுத்து திருப்பி டைரெக்ஷன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, படமும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சின்னு சொன்னீங்க. ஸோ அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்கள் வந்து உங்கள் இதுதான் என்னோடய ட்ராக், இது இப்படி தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிக்னேஷன் வச்சுருப்பாங்களே எல்லாருமே பர்சனலாக, அந்த ட்ராவல் பற்றி சொல்லுங்கள். இப்போ பொட்டன்ஷியல் சார் பிரபு சார் ப்ரொடியூசர், ஓகே, அதில் வந்து டானாக்காரன் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஓகே. விக்ரம் பிரபு சார் பண்ணியிருக்காரு. ஓகே. அவர் பண்ணியிருக்காரு. எம்எஸ் அண்ணன் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் அந்த மாதிரி ஒரு மதுசூதன் சார் அவங்களாம் சேர்ந்து முடிச்சிருக்கோம். வெள்ளூரில் தான் அந்த படம் ஷூட்டுக்குள்ளே முடிஞ்சிச்சு. அது போலீஸ் ட்ரைனிங் பற்றின கதை. அந்த கதை படம் முடிஞ்சிச்சு. அது ஒருவேளை உங்கள் லைஃப் ஸ்டோரியே நீங்கள் திரும்பிங்களா? அது மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம். படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். அது எப்படி சார் இருக்குது, ரெண்டுமே ஆக்டர் டைரக்டர் ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது எப்படி சார் இருக்குது? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ஆக்டருங்கிறது சொல்லும் போது காலையில் எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக ஸ்பாட்டுக்கு போனால் போதும். ஒரு டைரக்டருங்கிறது வந்து ஸ்பாட்டுக்கு போகிறதில்ல, அது முன்னாலேயே முதல் நைட்டே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், காலையில் ப்ரிப்பேர் பண்ணணும், பேசிகிட்டு இருக்கணும், இது பண்ணிட்டு இருக்கணும், சுற்றி நம்ம நடக்கிறத வந்து அந்த கான்சியஸ்லேயே இருக்கணும், தூங்க முடியாது, நிறைய பிரச்சனைகள். ஈஸியாக நடிகனை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம், டைரக்ஷன் பேலன்ஸ் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ படம் ரிலீஸ் ஆன அந்த ஃபஸ்ட்டு டே சார், அந்த ஃபஸ்ட்டு ஷோ நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்துருப்பீங்க மக்களோட சேர்ந்து. அந்த ஃபஸ்ட்டு டே, அந்த ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் எப்படி சார் இருந்தது, யார்கிட்ட இருந்து வந்து? எனக்கு வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாலே அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன். என்ன நான் இந்த ஸ்க்ரீனில் பார்க்க போகிறேன், அப்படி நடிப்பு வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் வெற்றி சார் படம் இல்லாது, அதனால் நான் பயங்கர சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு முன்னால் இருந்த இப்போலாம் பெண்கள் வரிசை அதனும் சார் போட்டது பலாஷில் பார்த்தோம். நான் என் நண்பர்கள்லாம் பார்த்தோம். எனக்கு முன்னால் பெண்கள் பயங்கர சவுண்டு இது பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்க்ரீனில் நான் வந்த உடனே ஃபஸ்ட்டு கீப் சைலண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃபைட்டுக்கெலாம் பயங்கர இது பண்ணி முடிச்சோடனே அவங்க எந்திரிச்சு நின்ட்டாங்கல்ல, நான் எந்திரிச்சு நின்றல பின்னால் என்னை பார்த்தோடனே அப்படியே அவங்க ஷாக் ஆகிடுச்சு. பொண்ணு அது பக்கத்தில் போட்டு சொல்லிச்சு, இது அந்த பையன் தாண்டியாக வந்துட்டு மத்தேட்டம் வரும்போது நிறைய பேர் வந்து கை கொடுத்தாங்க, நல்லா பண்ணிங்க, நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன்னா நான் கேட்குறது பெரிய செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்கள்ல அந்த சைடு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சைட்லாம் இருக்கட்டும் இல்லை செலிப்ரிட்டி சைடில் இருக்கட்டும், அந்த மாதிரி யார்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பயங்கரமான ஒரு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிசியேஷன் வந்து அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டாங்க. நண்பர்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணி பர்சனலாக வெற்றி சார் பார்த்துட்டு என்ன சார் சொன்னார்? வெற்றி சார் முதலே பார்த்துட்டாரு, பார்த்துட்டு சொன்னார் உன்னை தானே தேட்டரில் வெட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் படம் முடிச்சுட்டு சாரை போய் பார்த்தேன், அடுத்த நாள் பார்த்தேன். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஏன்னா அவர் ரெண்டு நாளைக்கு மேலே சாருக்கு பயங்கரமான ஜுரம், டெங்கு காய்ச்சல் இருந்தார் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த படத்துக்கு இது பண்ணி. அவர் கடைசி நாள் அவர் எப்போதும் இந்த ரிலீஸ் அப்போ அவர் பக்கத்துலேயே நெருங்க முடியாது, அப்படி ஒரு ஃபீவரில் இருப்பார், அந்த முகமே பார்க்க முடியாமல் அவ்வளோ பயங்கரமாக இருப்பார். கரெக்டாக ரெண்டு நாளுக்கு மேலே தான் ஸ்மைல் பண்ணார். ஏன்னா படம் பார்த்த எல்லாருமே அங்கே நாங்கள் தேட்டரில் பார்த்த எல்லாருமே சூப்பர் சூப்பர் சூப்பர்னா, அப்போ தான் சார் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசினார், பேசிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கா, உன் போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அவங்க மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அஸ்டன் தேட்டர்ஸ் எல்லாருமே என்னை வந்து ரொம்ப மிரட்டலாக இருக்குண்ணே. எனக்கு நரேன்னு குறிப்பாக பேசினார், நான் ஆக்டர் நரேன்னு. நான் வந்து ஆக்டிங் வந்து அண்ணன்ட்ட வந்து வெற்றி சார் கிளாஸ் எடுத்து விட்டார் வடசண்டை பண்ணும்போது, நீ அவர் மாதிரி ஆக்டிங் கற்றுக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நாள் போட்டிருந்தேன். அண்ணன் ஃபோன் பண்ணி ஸ்க்ரீனில் நான் பார்க்குறேன்டா, ஏன் தமிழ் தான் வர்றான் ஆனால் என்னால் வந்து எடுத்துக்கவே முடியல, எனக்கே பயமாக இருந்துச்சு. பட் உனக்கு ஸ்க்ரீன் முகம் நல்லா இருக்கா தம்பி, தொடர்ச்சியான அடி. சூப்பர் சூப்பர், கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நடிப்பையும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் தொடர்ந்து. சூப்பர்ண்ண. ஸோ அடுத்ததான் வந்து உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, நான் வந்து அடுத்த ரவுண்ட் எப்படின்னா, உங்களுக்கு சர்ட்டன் உங்கள் இந்த அசுரன் படத்தில் ஒர்க் பண்ண சில ஆக்டர்ஸ் எல்லாருமே பேர் சொல்லிக்கிட்டே இருக்கு லைனாகவே, நீங்கள் அவங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கூட ஒரு மெமரபலான ஒரு மூமெண்ட் இருக்கும்ல நீங்கள் ஷேர் பண்ணது, அவங்க கூட இருந்த ஒரு மூமெண்ட்டு, ஜாலியாக இருந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சோகமாக இருந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதை நீங்கள் சொல்லலாம் அவங்கள பற்றின சில வார்த்தைகள். நான் ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். தனுஷாரு பெரும்பாலும் ரொம்ப நெருக்கமா இருக்க மாட்டார், யார் கூடயுமே இருக்க மாட்டார் ஸ்பாட்ல, அவர் சைலண்டா தான் இருப்பாரு எப்போதும். ஏத்தாப்புல பாப்பா பேசுவாரு, என்னங்க அப்படிம்பாரு, நான் சாரோட அஸ்டன்ட்ங்கிறனால என்னங்க அப்படிம்பாரு சார் அப்படின்னா. ஃபைட் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, சில இடங்கள்ல தனுஷ் சார நான் அடிக்கணும், அந்த இதை கட்டி ஒரு அடி அடிப்பேன் தலையில தம்முன்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பை பாதியா வெட்டிட்டாங்க, வெட்டிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இந்த லெவல்ல வீசுங்க கரெக்டா இருங்க அப்படின்றாங்க. எனக்கு கை கொஞ்சம் பெருசா, சாருக்கு மேலவரையே எனக்கு இப்படி வருது, எனக்கு பயம் வச்சு சார் நான் அந்த சாட்டை பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டேன். தனுஷ் சார் ஒண்ணும் இல்லை பண்ணுங்க, என்ன என்ன பிரச்சனை தமிழ் வாங்கி நிக்க வச்சு இப்படி அடிச்சு அடிச்சுக்காரு, இப்படி தாங்க அவ்வளோதாங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் ஃபாஸ்ட்டாக வேறு என்ன பண்ண சொல்கிறாங்க, பிரச்சனை எனக்கு இருந்தாங்க, இல்லை இல்லை ஒன்று பண்ணல பண்ணுங்க பார்ப்பேன், நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது வரலன்னா இமீடியட்டாக அதை இதை சொல்லி காமிச்சிருவார். அவர் ஒன்றும் இல்லை தமிழ் இப்படி பிடிங்களே அப்படின்னு சொல்லி பிடிப்பார். நம்ம பிடிச்சி ஏதாவது ஆயிடக்கூடாது இல்லை, அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருப்பேனா, அது அவர் ரொம்ப கேஷுவலாக பிடிஞ்சிங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் டப்புக்குன்னு கையை பிடிச்சிக்க ஆரம்பிப்பார். தனுஷாரோட நான் ஆக்டிங்கை வந்து பக்கத்தில் நின்று பல நாட்கள் பார்த்துருக்கேன். பார்த்தா நம்ம ஒரு 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 மாதிரி மிரட்சி ஆகிடுவோம் நமக்கு. நமக்குள்ளே உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பையன் இறந்தவொன்னே ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அதில் அவங்களும் மஞ்சு வாரியரும் ஒரு ஒரு இது பண்ணாங்க. டோட்டல் டீமே நிசப்தம் ஆகிடுச்சு, அந்த லைட் மேலாம் அழுதுட்டார் ஒரு மாதிரி அழுதுட்டார். அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார், அந்த அவங்களும் மஞ்சு வாரியர் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த சீன் முடிக்கும்போது அந்த ஃபுல் ஹோல் டீமே வந்து சைலண்ட்டு, யாரும் எதுவும் பேசலை, அப்படி ஒரு இது பண்ணாங்க. ஆனால் சார் வந்து அந்த சீனை வேறு மாதிரி மாற்றி தனுஷ் சார் பண்ணதை கட் பண்ணிட்டார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்னை வந்து மிதிப்பார், இவன் தான்ப்பா அப்பா கொண்டா அப்படின்னு சொன்னோடனே மிதி மேலே நெஞ்சில் ஏறி மிதிச்சுட்டு என்னை குத்த வருவார். அப்போ ஒன்று பண்ணார், நான் கீழே இருக்கேன், நான் கீழே இருந்துட்டு அவர் மேலே பார்க்குறேன். அந்த நிஜமாக ஒரு பையன் இறந்து போனால் என்ன கோவத்தோடு ஒரு அப்பன் வருவான், அந்த மாதிரி ஒரு உள்ள போயிடுறாரு அவர். அது அவரோட வரப்பிரசாதம், அவர் இம்மிடியேட்டாக மாறிடுவார், இம்மிடியேட்டாக மாறிடுவார், மாறி அதுக்குள்ளே நின்று ஒரு வேலை செய்வார். அடுத்து கென் கருணா சார், அவன் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட செல்ல பிள்ளை அப்படி தான் சொல்லணும். அவன் அவ்வளோ ஜாலியாக இருப்பான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில், எங்கே வேணாலும் நிற்பான், எங்கே வேணாலும் போவான். நாங்கள் வெற்றி சார்னால, வெற்றி சார் ஷூட்டிங்னால ஒரு ஒரு ஆர்மி மாதிரி தான் அது இருக்கும். தூரத்தில் எவனால் ஒருத்தர் சிரிச்சான்னு வச்சுங்களேன், மொத்த யூனிட் அங்கே திரும்பிப்பாங்க. அப்படிதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும், அவன் உருளுவான் சிரிப்பான் இது பண்ணுவான். அவனோட ஒரு போர்ஷன் அடிக்கிறான், அவனை அடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இருக்கும்போது எப்போதும் அடினா அடி பர்ஃபெக்டாக விழுகிறவரே அடி விழுந்துகிட்டே இருக்கும். அவன் என்ன சொன்னான், அண்ணே என்னை ஒரே அடி இந்த சீனை முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டான். நீ எப்படி ஃபாஸ்ட்டாக அடித்தான், ஒரே அடினேன் முடிச்சிருக்கேன் சீனை அப்படின்ட்டான்.
எனக்கு சரிடா தம்பின்னு சொல்லி ஓடி வந்து இழுந்த உடனே அடினா அவனுக்கு சுத்த கீழே அவன் அடிச்சு அடிக்க சுத்த கீழே தான் பாருங்க எனக்கு அப்படி பகீட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஓடி வந்து தூக்குனா என்ன ஓகே ஓகே ஓகேண்ணே ஓகேண்ணே அப்படி போயிட்டான். நான் ஒரு 10 தடவை சாரி கிட்டேன், டே தம்பி தம்பினே இல்லைன்னே இல்லை அவன் இதுக்கு முன்னாடி நிறைய அடி வாங்கிட்டான், அது எல்லாரும் போட்டாச்சு புதுசு. நான் தான் லாஸ்ட் அடி அவனுக்கு. அடுத்து வேல்ராஜ் சார், கேமராமேன் வேல்ராஜ் சார், அண்ணனை பத்தி என்ன சொல்றது, வெற்றி சாரோட மனசாச்சு, அவரோட ஜெராக்ஸ் கூட சொல்லு, அவரோட ஜெராக்ஸ் தான். என்னன்னா வெற்றி சார் என்ன சொன்னாலும் தட்டம் ஒரு 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 ஷார்ட்டுக்கு லைட்டிங் பண்ணுறதுனா கிட்டத்தட்ட 3 ஓவர் நலவுறாங்க. டக்குன்னு சார் வெற்றி வெள்ளாச்சி தானே செட் ஆகலை, நீங்கள் அப்படியே மாற்றிக்கணும், ஓகே சார் செகண்டே பண்ணிடுவார், இன்மீடியட்டாக போயிடுவார். இப்படி பண்ணிவிட்டு ஒரு நாள் பண்ணி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய குழி வெட்ட சொல்கிறாரு, கேமரா இறக்கியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, வெற்றி சார் வந்து இல்லை இல்லை குழி வேணாம் வெள்ளாச்சி நீங்கள் எடுத்துருங்க நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓகே சார் போனோடனே இவர் பிரிட்டன் மாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, வெற்றி சார் சொல்கிறார் நான் நிற்கிறேன் பிரிட்டன் மாஸ்டர் அப்படின்னு முழு நிற்கிறோம். சார்ட்ட சொன்னார் எங்க நான் என்ன சொன்னாலும் தட்டாமல் செய்வாருங்க, எனக்கு எப்படி ஒரு கேமராமேன் பாராட்டிட்டு இருக்கும்போது வேண்டாம் சார் இந்த சார் என்ன சார் செய்யணும், எங்க உங்களை பார்த்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, தயவு சார் நீங்கள் போய் தள்ளி நில்லுங்க, சாரி சார் சாரி சார் வேண்டாம் சார் போனார். லைஃப்பில் அவர் கூட சேர்ந்த ஒரு படம் ஒர்க் பண்ணி வந்து சார் வேண்டாம் சார் அல்டிமேட் சார். ஐயோ, ஸோ அடுத்து பவன் அண்ணன், எனக்கு வடசென்னையிலே வந்து பயங்கரமாக கோச் பண்ண அப்படியே ஒரு முகமாக உனக்கு செம்மையாக இருக்கடா தம்பி நல்லா வருவணி அப்படின்னு சொல்லி நான் அவரோட காம்பினேஷனில் தான் 3 நாள் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்போ பண்ணாலும் எனக்கு இம்மீடியட்டாக அந்த உட்காந்துருவாப்பில் ப்ராம்ப்டிங் பண்ணுவாப்பில் மற்ற எந்திரிச்சு போயிட மாட்டாப்ல என்னை விட்டுட்டு அப்படியே உட்காந்தே இருப்பாப்பில். நான் வடசென்னையை விட்டு வந்தோடனே என்னை அடிக்காத குறையாக பேசின ஒரு ஆள் அவர் ஒரு ஆள், உன் லைஃப்பில் மிகப்பெரிய கெரியரை மிஸ் பண்ணிட்டா நீ அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம குரு வெற்றிமாறன் சார், அவரை பற்றி என்ன சொல்கிறது. லைஃப்பில் வந்து சின்ன வயசுலேருந்து நானும் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவன் தான், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டப்படுவேன், ஒரு ட்ரெஸ்னாலும் சரி அதுனாலும் சரி எல்லா விஷயத்துமே கஷ்டப்பட்டு தான் நான் மேலே வந்திருக்கேன். என் லைஃப்லேயே எனக்கு வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட் இருக்குன்னா அது வெற்றி சார் சந்தித்த அந்த நாள் தான். அவர் சந்தித்தது, அவர் பேசினது, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக விசாரணை இது விசாரணை ஒர்க் பண்ணது, அப்புறம் வடசென்னை, என்னோட சினிமாவோட உயரமே மாறிடுச்சு. வெற்றி மாறன் அஸ்டன்ட்டு அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே வந்து சினிமாவில் நமக்கான உயரம்னு ஒன்று இருக்குல்ல, அதுவரை வந்து நான் ரொம்ப சாதாரண சின்ன சின்ன வேலையை விட்டு வந்துட்டேன், 1 வருஷம் ஆச்சு என்னால் வந்து சர்வே பண்ண முடியல, அந்த பிரச்சனை தான் இருந்துச்சு. சார்ட்ட உள்ளே போகும்போது அந்த எல்லா பிரச்சனையுமே ஒரே நேரத்தில் எனக்கு இருந்துச்சு, ஒரு பொருளாதார ரீதியாகவும் எனக்கு சரியாயிடுச்சு, சினிமாவில் நம்மளை மற்ற நண்பர்கள் பார்க்குற அந்த முகமும் எனக்கு மாறிடுச்சு, விசாரணை வடசென்னை அப்படின்னு சொல்லி ஒரு உயரம் வந்துச்சு. இப்போ வெற்றி சார் அஸ்டண்ட்டு அப்படின்னு நம்ம வெளில போகும்போது ஈஸியாக ஒரு கம்பெனி ஒரு வாய்ப்பு கொடுத்துரும், ஒரு மெசேஜ் அனுப்புவோம் சார் வெற்றி மாற அஸ்டன்ட் சார் இந்த மாதிரி, அவங்க ஓகே வாங்க அப்படின்ட்டுவாங்க, ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே போகிற வரைய ஈஸியாக ஈஸியாக உள்ளே போயிடலாம், மற்ற கம்பெனிலன்னா வேறு அஸ்டன்னா ஸ்ட்ரகிள் ஆகும். ஆமாம், வெற்றி சார் அஸ்டன்ட்னா ஈஸியாக இருக்கும். ஆமாம், வித்தியாசம் இருக்குது. இந்தியா சார், சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ இத்தரவன் இதோட முடியுது சார். ஸோ அடுத்து உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் என்னவாக இருக்குது, என்ன மாதிரி ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க அடுத்து சார்? இந்த படம் வந்தோடனே 2-3 கம்பெனிலேருந்து போயிருக்காங்க, பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க வாங்க ஆடிஷன் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க, சில பேர் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக நான் வெற்றி சாரை பார்த்துட்டு வரும்போது வெற்றி சார் சொன்னார், டே இந்த டைரக்ஷன் அது இதுன்னு சுற்றி தெரியாதா, வந்து வாய்ப்பு வந்துச்சுன்னா நடுறா ரெண்டையுமே ட்ராக்கே பண்ண இருந்தது, சரிங்க சார் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சூப்பர் சார். ஸோ நம்ம போயிட்டு இருக்கு. இப்போ உங்களோட கரண்ட் படம் அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சின்னு சொல்றீங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இருக்கு, அது என்ன மாதிரி ஃப்ளேவர் கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? அது என்னன்னா ஒரு போலீஸ் ட்ரெய்னிங் பத்தின கதை அது. அவ்வளவுதான், அதுக்குள்ள ரிவீல் பண்ண மாட்டாரு சார், நானும் எப்படியாவது வெளியே கொண்டு வரலாம். இல்ல, அது நீங்க ஒரு புதுசா புது கலமா இருக்கும், நீங்க ஸ்கிரீன்ல வரும்போது நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா நான் இது வந்து உங்களுக்கு டீடைலா அந்த படம் பத்தி நம்ம பேசுவோம். சோ ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களோட டைம் எங்க கூட ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க வந்து இன்னும் நிறைய ஆக்டிங்கோ டைரக்ஷன் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி வேற லெவல்ல கொண்டு போறோம் சார். சோ ஆதாம் தமிழ் சார் உங்களுக்கு வந்து பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து சார் நீங்களும் சொல்லிடுங்க சார், லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. அந்த கேமரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.